அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய என் பேர் கா தர்ஷன். நான் வந்து தமிழ் இலக்கியத்துறை பொள்ளாச்சி கோவை மாவட்டம் நல்லமுத்து தோன்ற மகாலிங்கம் கல்லூரியில தமிழ் இலக்கியத்துறையில் 3ஆம் ஆண்டு படித்து வர்றேன். நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் தலைப்பு நியூட்டனின் 3ஆம் விதி. ஆசிரியர் நாம் முத்துக்குமார். முதலில் நான் முத்துக்குமார் ஐயாவினை பற்றி கூற இருக்கிறேன். நான் முத்துக்குமாரன் ஐயா 1975 காஞ்சிபுரம் அருகில் உள்ள கன்னிகாபுரம் தான் நான் முத்துக்குமாரின் சொந்த ஊர். அங்கே கிராம பள்ளியில் படித்து வந்தார். அதன் பிறகு காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் பட்டம் பெற்றார். அதன் பிறகு அவர் மேல் படிப்பிற்காக சென்னை சென்றார். அவர் சென்றபோது அங்கு முதுகலை தமிழ் இலக்கியத்துறை படித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் திரைப்பட ஆய்வுக்கான முனைவர் பட்டம் பெற்றார். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், மலையாளம், ஜெர்மன், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல்கலைக்கழகங்கள் நிறைய பாடங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இவர் வாங்கிய விருது என்றால் பட்டாம்பூச்சி விற்பவன் தொப்புக்காக 1997 ஸ்டேட் பேங்க் விருது வாங்கியுள்ளார். 1999 திரைப்பாடலுக்கான தேசிய விருது வாங்கியுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருதும் இவர் பெற்றிருக்கிறார். நாமுத்துக்குமாரின் அனைத்து நூல்களையும் வெளியிடுவதில் டிஸ்கவரி புக் வெலஸ் பெருமிதம் கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல் விற்பதன் மூலம் பெறப்படும் தொகையில வந்து அது ஒரு தொகை 1% வந்து நாமுத்துக்குமாரோட இதுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூட்டனின் 3ஆம் விதி புத்தகத்தை படித்தவர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, புத்தகம் எப்படி இருந்துச்சுன்னு பத்தி நிறைய கவிஞர் கூறியிருக்காங்க. அதை பத்தி சொல்றேன். படித்தவர்கள் வந்து இது பருவமழை அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல கந்தர்வன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சென்னையில நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கு சென்றிருந்தேன். அப்போது இலக்கிய புத்தகத்தினு ஒருவர் எடுத்து வந்து என் கையில் வந்து கொடுத்து விட்டு சென்றார். அவர்தான் நான் முத்துக்குமார் என்று எனக்கு தெரியாது. அவ்வப்போது பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொன்னாங்களாமா, இவர்தான் நான் முத்துக்குமாரு, இவர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சினிமா இவர் அவரை பத்தி சொல்லும் போது அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து சினிமாவில் பாட்டு எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், சினிமாவில் பாட்டு எழுத வாய்ப்பா, ஏன் எல்லாரும் எழுதும் போது நான் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அதன் பிறகு நான் முத்துக்குமார் வந்து இவரோட வீட்டுக்கு போறாரு. அவ அப்படி வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு கவிதை புத்தகத்துக்கு வந்து முன்னுரை வந்து நீங்க வழங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ புத்தகத்தை அந்த கவிதை புத்தகத்துக்கு வந்து முன்னுரை வழங்கும் போது அந்த கவிதை புத்தகத்தை படிக்கும் போதும் முத்துக்குமார் வந்து எவ்வளவு ஆளுமை படைத்தவர் அப்படின்னு வந்து இவர் தெரிஞ்சுக்கொள்றாங்க. அடுத்தது வந்து 2ஆம் தொப்புள் கொடி அப்படின்னு தாபு சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இந்த புக்கை பத்தி சொல்லியிருக்காரு. திருக்குறளில் அதற்கான உரைகளை படித்து விட்டு அதனுடைய அர்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்வோம் நான். அதே போன்றுதான் முத்துக்குமாரின் 3ஆம் விதியை படித்து விட்டு அதனுடைய முழு அர்த்தத்தையும் வந்து நான் வந்து புரிஞ்சு கொண்டேன். அதுல பத்தி ரொம்ப இதா புரிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லிருக்காரு, கடந்து போகும் சாயங்காலம் அப்படின்னு அஜயன் பாலா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. முத்துக்குமாரனுள் ஒரு அபரிதமான தச்சன் இருக்கிறான். அவன் மொழியை காட்டிலும் அனுபவத்தையே ஓயாது இழைத்து வருகிறான். பட்டாம்பூச்சி விற்பனுக்கு பிறகு இந்த தொகுப்பானது எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கிறது என்கிறார். அடுத்து இந்த நியூட்டனின் 3ஆம் விதி புத்தகத்தில் உள்ள கவிதைக்கு போறேன். அது கவிதையில என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டனின் 3ஆம் விதி அப்படிங்கிற கவிதையை சொல்லியிருக்காரு. மேல் வீட்டுக்காரர் மற்றும் அவர் செய்யும் மின்னல்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மேல் வீட்டுக்காரர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப இன்னல் உன்னுடைய ஒவ்வொரு அவரோட மேல் வீட்டுக்காரரோட ஒவ்வொரு அசைவும் வந்து இவருக்கு சிரமத்தை கொடுக்குது. இவர் வந்து கீழே இருக்காரு, ஒரு மேல் வீட்டுக்காரர்கள் வந்து ரொம்ப சிரமம் தர்றாங்க. நீ மட்டும்தான் சிரமம் தர்றேன்னு பார்த்தா இந்த உன்னுடைய சொந்தக்காரர்களும் எனக்கு வந்து சிரமம் தான் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை வரியில சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு கவிதை 2வது கவிதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெண்டைக்காயில் ஒளிந்திருக்கும் அன்பு அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. வெண்டைக்காயில வந்து எப்படி ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு வந்து எவ்வாறு வந்து வெண்டைக்காய் வந்து இது பண்றா அப்படின்னு, சின்ன வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து அதிகமா சாப்பிடாம இது பண்ணிட்டு ரொம்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்புடிச்சிட்டு அந்த குழந்தை வந்து இருக்கு. அந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து பெரிய வயசாகும் போது அந்த வெண்டைக்காய் தான் அவங்க அம்மாவை கொடுத்த அந்த வெண்டைக்காய் அந்த தோட்டம் அந்த மாதிரி இருக்கிறதான் ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு கவிதையில் எழுதியிருக்காரு. அடுத்து 100 வருட பொறுமை அப்படின்னு அடுத்த இன்னொரு கவிதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்க, என்னடா இப்படி இருக்க, ரொம்பவே இதா இருக்கிற, மோசமா இருக்க, இது இப்படி இருக்கக்கூடாதுரா, நல்லா சதை போடணும், நல்லா உடம்பு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அவரு வந்து என்னதான் முயற்சி பண்ணி அவருக்கு வந்து இது பண்ணல. அடுத்து நிறைய பேர் வந்து கல்யாணமானா வந்து உனக்கு வந்து சதை போடா தொடங்கிடும் அப்படின்னு சொல்லு. அதனால வந்து அவர் கல்யாண கனவுக்கு எண்ணி அந்த மணப்பெண்ணை எண்ணி வந்து தேடி ஆரம்பிச்சிருக்காரு. தேடி ஆரம்பிக்கும் போது என்ன, மணப்பெண்ணை யோசிச்சுட்டு இப்படி எப்படிப்பட்ட மணப்பெண் வந்தா நம்மளுக்கு சதவரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இதுக்கு என்னதான் வழி நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து அந்த கைதியில் என்ன சொல்லுவாங்க, 100 வருட பொறுமை, இப்படி 100 வருட பொறுமை இருந்தா வந்து நம்மளால ஏதோ வந்து சாதிக்கலாம் அப்படின்னு வந்து அடுத்த 100 வருட பொறுமை அப்படின்னு கைதியை சொல்லியிருக்காரு.
அடுத்து என்ன சொல்லி இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கனா, எல்லா தூயவிங்க நியூட்டனி ஏன் இந்த இது இதோட கம்பேர் பண்ணி, நியூட்டன் சயின்டிஸ்ட் விஞ்ஞானியோட இந்த புக்கை ஏன் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா தூய விஞ்ஞானமும் சார்பு விஞ்ஞானமும் தூயங்களை சார்பு அனைத்தும் இந்த நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு வந்து உடலைக்கு இங்கு விதியாக வந்து செயல்படுது. இப்போ முன்மாதிரியா வந்து இந்த புக்கு அமைஞ்சிருக்கங்காட்டிக்கு வந்து இது நியூட்டன் மூன்றாம் விதியோட வந்து கம்பேர் செஞ்சிருக்காங்க. நியூட்டனின் மூன்றாம் விதியில் கூறியுள்ளவாறு எந்த வினைக்கும், நியூட்டனின் மூன்றாம் விதினா எந்த வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பதை வந்து நாமுத்துக்குமார் நியூட்டனின் மூன்றாம் விதி புத்தகத்தில் உள்ள கவிதையை வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துது. இந்த கவிதை படிச்ச உடனே நம்ம உணர்ச்சிகளில் உணர்ச்சி ரசனை உள்ளிட்டு நம்மளுக்கு புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுது அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகத்தின் மூலம் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதாங்க, நன்றிங்க, வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. உண்மையிலே ஒரு கவிதை நூலோடு நின்று விடாமல் இந்த கவிதை நூல் குறித்ததான ஒரு பார்வை, அதனுடைய பின்புலம் எல்லாவற்றையும் சுட்டி காட்டி நாம் முத்துக்குமாரை அந்த கவிதையின் வழியாக நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு எழுத்தாளனை நேசிக்கின்ற வகையில் இந்த கவிதை நூல் குறித்து மிக அழகுட எடுத்துரைத்த மாணவர் தர்சன் அவர்களுக்கு அஞ்சலி தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.